மேம்படுத்தப்பட்ட SSLV-D2 ராக்கெட் இன்னும் சற்று நேரத்தில் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். இஸ்ரோவின் சிறிய ரக SSLV-D2 ராக்கெட் 3 செயற்கைக்கோள்களுடன் இன்று காலை விண்ணில் ஏவப்படும் என அறிவிக்கப்பட்டு அதற்கான கவுண்டவுன் தொடங்கப்பட்ட நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அது விண்ணில் ஏவப்பட இருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புவி கண்காணிப்புக்காக EOS-7, ASADISAT-2 மற்றும் ஜேன்ஸ்-1 உள்ளிட்ட 3 செயற்கைக்கோள்கள் புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் இது விண்ணில் ஏவப்படக்கூடிய நிலையில் -30 seconds -25 seconds -20 seconds -15 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. Beautiful launch of SSLV-D2 EOS-07 on a bright sunny morning. Event tracking. Prajwalan aur safaltapurn utthapan SSLV-D2 Pramochakyan ka. Apni uddesh kaksha ki aur SSLV-D2 EOS-07 mission. We have confirmation from the range operations director of the normal performance of stage 1, which means close to 2600 kilonewtons thrust. 87 tons of solid propellant burns for 115 seconds. Bharat ke azadi ke amrit mahotsav ko darshata Bharat ka ek aur mahatvapurn mission. Din ke ujale mein dur tak dikhai de raha hai. बहुत से दर्शक आंखों देखा अनुभव लेने यहां उपस्थित हुए हैं. ये अपने आप में अविस्मरणीय अनुभव होता है. सभी की धड़कनें तेज. शार्टो इज इन मेन ऑटो प्लस 1 मिनट. अपार्ट फ्रॉम द लॉन्च बेस्ड रडार्स टेलीमेट्री एंड ट्रैकिंग स्टेशंस एट शार बेंगलोर ट्रिवेंड्रम आर करेंटली ट्रैकिंग. जैसे-जैसे यान ऊपर जा रहा है हम देख रहे हैं इसके सभी तंत्र सामान्य निष्पादन कर रहे हैं और यान निर्धारित दिशा की ओर अपने आप को निरंतर करता हुआ आगे जा रहा है. The flex nozzle of stage is imparting the pitch and yaw control functions, whereas the roll control is by fin tip control. यान अपेक्षित पथ का अनुकरण करता हुआ. On your TV screens. மேம்படுத்தப்பட்ட SSLV-D2 ராக்கெட் தற்போது விண்ணில் ஏவப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது பற்றிய விவரங்களை எம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், இந்த ராக்கெட் குறித்தான கூடுதல் விவரங்கள். 2023 ஆண்டினுடைய முதல் ராக்கெட்டை இஸ்ரோ இந்திய வான்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ முதல் ராக்கெட்டை விண்ணில் ஏவி இருக்கிறது. மேம்படுத்தப்பட்ட SSLV-D2 ராக்கெட்டை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ தற்பொழுது விண்ணில் ஏவி இருக்கிறது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சிறிய செயற்கை பொருட்களை சுமந்து செல்லும் SSLV-1 ரக ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திட்டமிட்டபடி இலக்கில் அந்த ராக்கெட்டுகளை செயற்கை பொருட்களை நிலைநிறுத்த முடியவில்லை. இதனால் மேம்படுத்தப்பட்ட ராக்கெட்டை வடிவமைத்தது இஸ்ரோ. அதற்கு SSLV-2 என பேர் வைக்கப்பட்டு இருக்கிறது. அது தற்பொழுது இருக்கிறது. இதன் மூலம் பூமி கண்காணிப்பு செயற்கை கோளான EOS-7 மற்றும் கடந்த ஆண்டு SSLV-1 ரக ராக்கெட்டில் செலுத்தப்பட்டு தோல்வியடைந்த செயற்கை கோள்களுக்கு பதிலாக தற்பொழுது தயாரிக்கப்பட்ட ASADISAT-2 மற்றும் ஜானஸ்-1 உட்பட 334 கிலோ எடை கொண்ட 3 செயற்கை கோள்களை பூமியில் இருந்து 356.2 கிலோமீட்டர் உயரத்தில் 450 கிலோமீட்டர் புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்த இஸ்ரோவானது திட்டமிடப்பட்டு இருக்கிறது. இதற்கான கவுண்டம்
இன்று அதிகாலை தொடங்கப்பட்ட நிலையில் தற்பொழுது ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் இழவப்பட்டு இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் திட்டமிட்டபடியில் இந்த ராக்கெட்டை நிலை நிறுத்துவதற்கான முயற்சியில் தற்பொழுது விஞ்ஞானிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். மதியழகம், தற்போது மேம்படுத்தப்பட்ட எஸ்எஸ்எல்வி டி டூ ராக்கெட் தற்போது விண்ணில் ஏவப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மூன்று செயற்கைக்கோள்கள், அதாவது மாணவர்கள் உட்பட உருவாக்கிய இந்த செயற்கைக்கோள்கள் தற்போது விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது. இதனுடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன? இந்த ராக்கெட்டை பொறுத்தவரைக்கும், இந்த செயற்கைக்கோள்களை பொறுத்தவரைக்கும் பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோளாக EOS-07 இதில் இடம்பெற்று இருக்கிறது. அதே போல ஆசாதி சாட் 2 மற்றும் ஜானஸ் 1 உட்பட மூன்று செயற்கைக்கோள்கள் இதில் இடம்பெற்று இருக்கின்றன. பூமி கண்காணிப்பு, அதாவது இயற்கை விவகாரங்கள் உள்ளிட்டவற்றை கண்காணிப்பதற்காக தான் இந்த செயற்கைக்கோள்கள் இந்த ராக்கெட்டுடன் இந்த செயற்கைக்கோள்கள் ஏவப்பட்டு இருக்கின்றன. இது மட்டுமல்ல, இந்த மூன்று செயற்கைக்கோள்களையும் சேர்த்து எடை மிகவும் குறைவான வடிவிலேயே இந்த ராக்கெட்டுகளானது வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது. இதன் மூலம் பூமி சார் கண்காணிப்புகள் இன்னும் அதிக அளவிலான துல்லியமாக கணிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பயன்களுக்காக தான் தற்பொழுது இஸ்ரோ இந்த செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏறி இருக்கிறது.